ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வச்சு பொடி மாஸ்தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். முதல்ல தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வாழைக்காவை வந்துட்டு மூணாக டிவைட் பண்ணி அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்து ஒரு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு, அதுக்கப்புறம் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பூண்டு கருவேப்பிலை மிளகாலாம் வந்து நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டோம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேக வச்சிருக்கிற வாழைக்காவை வந்து இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல், அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும், ரசம் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாம்பார் சாப்பாடு கூடலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.